சோ குட் ஈவினிங் டு ஆல். சோ இது ஒரு டூ இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் தான், ஓகேவா? சோ எதுக்கானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற ஐபிடிஎஸ் கிளர்க் பிலிம்ஸ்க்கான சோ எக்ஸாம் ஃபோர் ஸ்லாட் எக்ஸாம் பத்தின ஒரு வீடியோவும், சோ ஆர்ஆர்பி பிஓக்கு இன்னைக்கு வந்து ரிசல்ட் பத்தியும் என்ன பண்ண போறேன்னு இந்த வீடியோல சொல்ல போறேன், ஓகேவா? சோ அந்த ஆர்ஆர்பி பத்தி லாஸ்ட்ல பேசுறேன். சோ நாளைக்கு நம்ம ஆப் அண்ட் வெப்சைட்ல ஃபோர் ஸ்லாட் வந்து என்ன பண்றோம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம். என்ன ஃபோர் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ரியல் எக்ஸாம்ல நடக்கிற மாதிரியே அதே டைமிங்ல வச்சு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றோம், ஓகேவா? சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் எப்ப ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா, 9 to 9:30 வரைதான் அந்த டேக் டெஸ்ட் அப்படிங்கிற பட்டன் எனாபிள்ல இருக்கும். சோ அதுக்கப்புறம் அது டிசபிள் ஆயிரும், ஓகேவா? செகண்ட் டெஸ்ட் எப்ப ஓபன் ஆகும் பாத்தீங்கன்னா, 11:30 இருந்து 12:00 வரை நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். சோ தேர்ட் ஸ்லாட் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 இருந்து 2:30 வரை. ஃபோர் ஸ்லாட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4:30 இருந்து 5 வரை, ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு எக்ஸாம்ல ஹால் டிக்கெட்ல எந்த ஸ்லாட் போட்டிருக்கோ அதே ஸ்லாட் நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்லாட் எக்ஸாம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா எடுத்துக்கணும், ஓகேவா? சோ இது போக நீங்க மத்த ஸ்லாட்டையும் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா எழுதிக்கலாம். 4 கொஸ்டின் பேப்பரையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் கிளர்க்ல நம்ம வச்ச அதே பேட்டர்ன்ல அதே டஃப்னஸ்ல தான் எக்ஸாம்ல வந்துச்சு அப்படிங்கறதையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? சோ அதனால மறக்காம நாளைக்கு எல்லாருமே எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்ணுங்க இத சர்க்குலேட் பண்ணுங்க, ஓகேவா? சோ செகண்ட் விஷயம், இன்னைக்கு ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட் வந்து ஈவினிங் ஒரு 7:00 போல என்ன பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்க கிளியர் பண்ணிருக்காங்க. சோ நிறைய மாணவர்கள் கிளியர் பண்ணல, ஓகேவா? சோ இந்த கிளியர் பண்ணாத மாணவர்களுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் கேட்கிறேன். சோ இதுல நீங்க ஆன்சர் பண்ணீங்க கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் நீங்க என்ன பண்ணுவீங்க கிளியர் பண்ணிருவீங்க, ஓகேவா? சோ ஆர்ஆர்பி பிஓ பாஸ் பண்ணவங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து என்ன பண்ணணும், இந்த மெயின்ஸ்க்கு நீங்க எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத என்ன பண்றீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ மாதிரி கண்டிப்பா போடுறேன், ஓகேவா? சோ இப்ப இந்த ஃபெயில் ஆன மாணவர்கள் எல்லாம் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா, 33 வேகன்சி தான் இருக்கு, அட்டம் கொடுக்கணும், சோ கட் ஆஃப் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, பயந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம ஒரு ஃபியரோட அப்ரோச் பண்ணீங்க, கரெக்டா? சோ ஆனா நீங்க இப்ப உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 51 போட்டவனும் என்ன பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணிருக்கா, இதே 33 வேகன்சிக்கு தான். சோ ஓபிசி கேட்டகரியில தான், ஓகேவா? சோ அப்ப இங்க நம்மளுக்கு அட்டம்ப்ட் முக்கியம் கிடையாது, நம்மளுக்கு வேகன்சி முக்கியம் கிடையாது, ஓகேவா? சோ ஓவரால் தமிழ்நாட்டுல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களோ சோ அதபடிதான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த மார்க் வருது, ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல நான் அடுத்த எக்ஸாம்ல நான் ஒரு மாஸ் கிரௌட பார்த்து என்ன பண்ண வேண்டியது இல்ல, பயப்பட வேண்டியது இல்ல, என்னோட பெஸ்ட் என்ன கொடுக்க போறா அக்யூரேசரா போட் பண்ணா நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன். இது வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஓகே? ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளுங்க, நீங்க எத்தனை மார்க் டெஸ்ட் போட்டீங்க, அது எத்தனை கரெக்ஷன் பாத்தீங்க, நீங்க இந்த அதாவது ஒரு மார்க் டெஸ்ட்ல பண்ண தப்ப நெக்ஸ்ட் மார்க் டெஸ்ட்ல நீங்க கரெக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்காது. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து செக்ஷனல் ப்ராக்டிஸ் பண்றேன் இல்ல பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்றேன், எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 4 எக்ஸாம் போட்டிருக்கேன், 5 எக்ஸாம் போட்டிருக்கேன். சோ இப்படிதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா பண்ணிருப்பீங்க, ஓகேவா? சோ ஆனா ரியல் எக்ஸாம்ல நமக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரஷர் வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். சோ அதே இது நீங்க டெய்லியுமே டெஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க, சோ ஒரு நியூ க்வெஸ்சன்ஸ் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயம் என்ன இருக்காது பாத்தீங்கன்னா இருக்காது. சோ அடுத்த எக்ஸாம்ல என்ன பண்ணாதீங்கன்னு பாத்தீங்கன்னா இதை பண்ணாதீங்க, ஓகேவா? சோ இப்ப ஆர்ஆர்பி கிளர்க்கு கண்டிப்பா வந்து இன்னொரு 1 வீக்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் விட்டுருவாங்க, ஓகேவா? சோ இப்போ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, அதிக கட் ஆஃப் வர போகுது, வேகன்சி கம்மியா தான் இருக்கு தமிழ்நாடுக்கு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கட் ஆஃப் இதே மாதிரி தான், போன வருஷம் என்ன இருந்துச்சு அதே மாதிரி கொஞ்சம் கம்மியா தான் வர்றதுக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து கட் ஆஃபையோ உங்க அட்டம்ப்டே போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. அடுத்து என்ன இருக்கு, அடுத்து எக்ஸாம் இருக்கியா, ஐபிஎஸ் பிஓ இருக்கு, ஐபிஎஸ் கிளர்க் இந்த வாரம் இருக்குது. சோ அதை முடிச்சோம்னா எஸ்பிஐ பிஓக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு, எஸ்பிஐ கிளர்க்குக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு எக்ஸாம்ல நீ ஓகே நல்லா பண்ணல, அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணுமே தவிர நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா எஸ்டா எடுக்கும். சோ யாருமே ஃபீல் பண்ணாதீங்க, தோத்துட்டோம் இதுக்கப்புறம் அதை நினைச்சு ஒரு ப்ரோஜனமும் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ஓகே? இன்னைக்கு கரெக்டா ரிசல்ட் விட்டுருக்காங்க, நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு ப்ரௌட் மூவ்மெண்ட் நடந்துச்சு, ஓகேவா? சோ போன வருஷம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைந்தாங்க, அந்த தடவை ஒரு பிசுறும் இல்லாம என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷம் நான் தோத்துட்டேன், ஓகேவா? சோ அடுத்த எக்ஸாம்ல நான் ஜெயிச்சிருவேன் இல்லையா, நான் அதுக்கு அடுத்து மறுபடியும் என்னோட கான்பிடன்ஸ் ஃபுல்லா பில்ட் பண்ணிட்டு நான் அதுக்கு அடுத்து வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்போட அடுத்த நாள் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா தொடங்கணும், ஓகேவா? கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கும், பேசுறது ஈஸி, அதை சொல்லத்துலதான் நம்ம அதை அனுபவிக்கிறதுலதான் அந்த கஷ்டங்கள் தெரியும், ஓகேவா? சோ
ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா. சோ ஒரே விஷயம் தான், வேலைக்கு போகணும், டைம் வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படிங்கறத நினைச்சிட்டு நீங்க இப்ப படிக்க ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிடுவீங்க ஓகேவா. சோ பாஸ் பண்ணவங்க நம்ம பாஸ் பண்ணிட்டா நம்ம பெரிய ஆளு அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது நினைச்சிட கூடாது. இது ஜஸ்ட் பிரிலிம்ஸ் தான். சோ இதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு மெயின்ஸ் ஓகேவா. சோ நீங்க மெயின்ஸுக்கு ஏதாவது டெஸ்ட் போடணும், நல்ல சைட்ல போகணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஜில வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கும், இதே பட்டன் தான் அங்கேயும் வரும் ஓகேவா. சோ இன்னைக்கு ராயல் பாஸ் ஆஃபர் 1-299 போட்டிருக்காங்க, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. சோ நாளைக்கு மறக்காம அந்த ஐபிஎஸ் கிளர்க்கையும் என்ன பண்ணிருங்க அப்படிங்களா அட்டன் பண்ணிருங்க. நாளைக்கு மார்னிங் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட போறோம் ஓகேவா. சோ இன்னும் ஒரு வீக்ல வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கும் வந்துடும். சோ அதைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க தயாரா இருங்க. சோ தேங்க்யூ ஆல்.